ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டாப்பர் சீரீஸ் நியூ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த டாப்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஓவரால் குரூப் ஃபோர் சிலபஸை சின்ன சின்ன டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். ஸோ வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸையும் ஒவ்வொரு சிங்கிள் சிங்கிள் டாப்பிக்காக வந்து பிரிச்சிருப்போம். நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்கை நீங்கள் வந்து இன்னும் சிம்பிளாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து லெசன் வைஸாக பிரித்து லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, ஏர்லி ரிவோல்ட் இன் தமிழ்நாடு, தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சி. இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, சமச்சீர் புக்கில் ரெண்டு லெசனில் வந்து கவர் ஆகும், டென்த்துலையும் லெவன்த்துலையும். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் ஈஸியாக படித்து முடிக்கிற மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக ரெண்டு லெசன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரே டாப்பிக்கை ரெண்டு தடவை படித்து தனித்தனியாக ரெண்டு லெசன் டெஸ்ட் எழுதும் போது இன்னும் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த டெஸ்ட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சமச்சீர் PDF, தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக, அதுக்கப்புறம் அதை சார்ந்த நோட்ஸு, அதுக்கான வீடியோ லிங்க், இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸையும் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை ஓவராலாக மொத்தமாக படிக்கிறத விட இந்த மாதிரி வந்து லெசன் வைஸாக தனித்தனியாக பிரித்து படிக்கும் போது இன்னும் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ டென்த்துலையும் இருக்குது, லெவன்த்துலையும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் முதல்ல டென்த்து ஃபுல்லாக படித்து டெஸ்ட் எழுதிடுவீங்க. அடுத்து லெவன்த்து படிக்கும் போது டென்த்தில் என்ன இருந்துச்சோ அதான் வந்து லெவன்த்துலேயும் உங்களுக்கு வந்து 80% வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து லெவன்த்து படிக்கும் போதே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தனித்தனியாக படிக்கும் போது அதிலே வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, இதேமாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஹீட்டு, லைட்டு, இதெல்லாம் வந்து சமச்சீர் புக்கில் 6th டென்த்து வரைக்கும் எல்லா லெசன்லையும் இருக்கும். 6th, 7th, 8th, 9th, 10th அப்படின்னு நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா 5 லெசன் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரே டாப்பிக்கை தனித்தனியாக 5 லெசன் டெஸ்ட்டை எழுதும் போது நீங்கள் சமச்சீர் புக்கில் என்னென்னலாம் இருக்கோ அதை ஃபுல்லாக வந்து லைன் பை லைனாக டெஸ்ட்லேயே வந்து படித்து முடிச்சிடலாம். ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக் வந்து படிக்க டைம் இருக்காது. நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே அதுவே வந்து நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்கிறதுக்கு ஈக்குவலான வேல்யூ வந்து இருக்கும். நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் என்னெல்லாம் கொஸ்டின் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து டெஸ்ட்டாக எடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக லைன் பை லைனாக படித்து முடிச்சிடலாம். இது போக ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அதுக்கான டாப்பர் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதும் போதே லெசன் வைஸும் எழுத போகிறீங்க. அப்போவுமே நீங்கள் வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் வந்து படிப்பீங்க. இது போக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்ச உடனே அந்த 3 டாப்பிக்கையும் சேர்த்து டாப்பர் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஓவராலாக அந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 தடவைக்கு மேலே எல்லா டாப்பிக்கும் வந்து ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்கையும் தனித்தனியாக பிரித்து தனித்தனி லெசன் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணி ஃபுல் சிலபஸையும் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சொன்ன எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து படித்து எழுதுவீங்க. இப்போ இந்த டாப்பர் டெஸ்ட்டு, லெசன் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து படித்து எழுதி நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிடுவீங்க. நம்ம வந்து இதுக்கான நோட்ஸு, வீடியோ லிங்க் எல்லாமே கொடுப்போம். இன்னொரு சைடு நீங்கள் வந்து படிக்காமலே நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில ஏரியாவில் இருந்து ரிப்பீட்டடாக க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆர்டிக்கல், ஸோ வந்து முக்கியமான சரத்துகள், இதை சார்ந்து எப்போதுமே க்வெஸ்சன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கடைசியாக நடந்த குரூப் 4 இல்லை குரூப் 1 எந்த க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு 15 ஆர்டிக்கலுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆர்டிக்கல் ஃபுல்லாக ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் அந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு க்வெஸ்சனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் குவிஸாக பார்க்கீங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போ தப்பாக ஆன்சர் பண்ணாலும் அந்த ஸ்பாட்லேயே கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து படிச்சிருவீங்க. இப்போ வந்து சேம் க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து 5 தடவை, 10 தடவை, 20 தடவை அந்த மாதிரி க்விஸ்ஸை அட்டன் பண்ணும்போது நீங்கள் வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் டெய்லி டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் படிக்காமையே ஜஸ்ட்டு க்விஸ்ஸாக டெய்லி அட்டன் பண்ணியே நிறைய வந்து கற்றுக்கலாம். ஸோ டெய்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ஆர்டிக்கல். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 ஆர்டிக்கலாக படிக்கும் போதே ஒரு 10 to 12 டேஸ்லேயே எல்லா இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டெய்லி டாஸ்க் பொறுத்த வரைக்கும் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் டெஸ்ட்டு மட்டும் தான் டேரெக்டாக எழுத போகிறீங்க. ஆனால் டெஸ்ட்டை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரீடேக் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ ரீடேக் பண்ண
தெரியாத கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து படித்து முடிச்சிருவீங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகலுக்கு மட்டும் இல்லை, இம்பார்ட்டன் இயர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சயின்ஸ் தனியா, சோசியல் தனியா, ஆப்டிடியூட் தனியா, அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் யூனிட் 8-9 இதை சார்ந்த கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்காங்க. ஸோ வந்து அதுக்கான டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெய்லி டாஸ்கில் மட்டும் ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து ஆட் ஆகும். கரண்ட் அஃபேருக்காக ஆட் ஆகும், அதுக்கப்புறம் லாங்குவேஜில் வந்து ஒரு 3 டைப்பாக வந்து ஆட் ஆகும். ஸோ டெய்லி டாஸ்க் மட்டும் ஒரு 10 விதமாக இருக்கும், ஒரு 10,000 கொஸ்டின் மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி டாஸ்க்கை வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து படிக்காமல் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரீ டைமில் ஒரு டெய்லி டாஸ்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 மினிட்ஸாக வந்து ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அப்பப்போ ஒரு 5-10 நிமிஷம் கேப் தான் வந்து கிடைக்கும். அந்த கேப்பில் நீங்கள் வந்து டக்குன்னு புக் எடுத்தோ இல்லை வந்து PDF வச்சோ வந்து படிக்க முடியாது. ஸோ அந்த கேப்பில் ஃபுல்லாக நீங்கள் வந்து டெய்லி டாஸ்க்கு உங்கள் ஃபோனில் வந்து வேகமாக அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 5 மினிட்ஸில் ஒரு டாஸ்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ டைமாகவே 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நீங்கள் அதிலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். நம்ம அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த டெய்லி டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ஒரு சைடு டாபிக் வைஸாக லெசன் டெஸ்ட்டை படித்து டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகே, அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு வந்து அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை படிக்கும் போதே கீழே எக்ஸ்ப்ளனேஷனில் அதை சார்ந்த மற்ற ஃபேக்ட்டு, மற்ற டேட்டா எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுருவீங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் ஆட் பண்ண முடியுமோ அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு சைடு படித்து டெஸ்ட் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி கன்யூஸாக பார்த்தோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா படிக்காமையே ஜஸ்ட்டு குவிஸை அட்டன் பண்ணியே டெய்லி டாஸ்கில் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிடுவீங்க. ஓகே, இதே மாதிரியே பொது தமிழுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 இயல் மட்டும்தான் வந்து இருக்கும். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ மொதல் டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸில் இயல் 1-2, அடுத்த டெஸ்ட்டு 6ஆம் கிளாஸில் இயல் 3-4. 3வது என்ன டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல படித்த 2 டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் 3வது டெஸ்ட்டு. 6ஆம் கிளாஸில் இயல் 1-4 வரைக்கும் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டு. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 இயல் தான் வந்து படிக்க போகிறீங்க. 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு உடனே இருக்கும். ஸோ வந்து அந்தந்த ஸ்பாட்லேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு உடனே இருக்குது. அப்போ நீங்கள் தமிழையும் பார்த்தோம் அப்படின்னா லைன் பை லைனாக ஃபுல்லாகவே வந்து படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு தமிழ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இப்போ வந்து பழைய புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உரைநடை துணைப்பாடம் தனியாக, செய்யுள் தனியாக, இலக்கணம் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக 100க்கு 100 வந்து வாங்கிடலாம். நம்ம எல்லா டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதை சார்ந்த சமச்சீர், PDF அந்த மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் வந்து எழுதணும். ஓகே, ஸோ அந்த டாப்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து பைலிங்குவலாக இருக்கும், தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் வந்து இருக்கும். நம்மளோட சமச்சீர், PDF எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்லையும் கொடுத்துருப்போம், இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். இது வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வந்து எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம். எழுதி முடித்த உடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, உங்கள் மார்க்கு, அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக உடனே வந்துடும். அதை நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் வரைக்கும் ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணி படித்தும் பார்த்துக்கலாம். இந்த டாப்பர் சீரீஸ்க்கான நியூ பேட்ச் டெஸ்ட்டு 1 July 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது, வர வியாழக்கிழமை. ஓகே, நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஷெடியூல் PDF கொடுத்துருக்கோம். அதிலே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா ஷெடியூல், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு, தமிழுக்கு எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். ஓவராலாக இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 999. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், அந்த அக்கௌண்ட்டில் பே பண்ணிவிட்டு அதுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் உங்கள் பேமெண்ட் ப்ரூஃப், உங்கள் மெயில் ஐடி ரெண்டும் சேர்த்திங்க மெசேஜ் அனுப்புங்க. ஒரு வேளை நீங்கள் பேமெண்ட் ஆப்பில் பே பண்ணோம் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.